தென் அடுத்து பாருங்க, இங்க டிராவல் ஃபண்ட் குவாலிஃபை ஆவதற்கு புறவனால வெறும் 12,500 பிபி. இப்ப அங்க பாருங்க 36,018 பிபி ஒரு டீம்லயும், இன்னொரு டீம்ல 32,418 பிபியும் பண்ணாதான் குவாலிஃபை ஆகும். ஏன் 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணி டிராவல் ஃபண்டுக்கு சர்வப்பட்ட லீடர்ஸ் எல்லாம் புறவேதால ஜஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ல டிராவல் ஃபண்டுக்குள்ள வராங்க அப்படின்னா, எல்லாரும் இது ஒரு காமன் மேன் பிளான், எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் எளிமையா குவாலிஃபை பண்ண முடியும். சரி ஓகே, இவ்வளவு எளிமையா புறவேதால டிராவல் ஃபண்ட் குவாலிஃபை ஆகிறமே வேற என்ன பலன்கள் இருக்கு அதையும் பாத்திரலாம். புறவேதால எடுத்து வைக்கிற பணம், அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான் ஆப்பிள் வரும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்து வைக்கிற பணம் நிறைய இருந்தா தான் வரக்கூடிய பணம் நிறைய வரும். புறவேதால கம்பெனியுடைய பிபி டேர்ன் ஓவர்ல தே ஆர் டேக்கிங் 10% ஃப்ரம் தி பிபி டேர்ன் ஓவர். எக்ஸ் கம்பெனில 3%, 10 எங்க இருக்கு 3 எங்க இருக்குன்னு பாருங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன். புறவேதால உங்களுக்கு டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. உங்களுக்கு 5 டெப்த் போனா 5 டெப்த் எடுக்கலாம், 10 டெப்த் போனா 10 டெப்த் எடுக்கலாம், 50 டெப்த் போனா 50 டெப்த் எடுக்கலாம். தெர் இஸ் நோ டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த விதமான டெப்த் கண்டிஷனும் உங்களுக்கு இங்க கிடையாது. இதே இங்க எக்ஸ் கம்பெனில பாருங்க, எந்த பக்கம் போனாலும் முட்டும், 5 டெப்த் வரைக்கும் தான் போலாம். அந்த 5 டெப்த் எடுக்கணும்னாலும் சில டைட்டில் மெயின்டைன் பண்ணாதான் 5 டெப்த்துக்கு போக முடியும், அதுக்கு உண்டான விட்த் மெயின்டைன் பண்ணிருக்கணும், அதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு 10 டெப்த் 50 டெப்த் போயிருந்துச்சுன்னா இன்கம் வருமா, டிராவல் ஃபண்ட் வராது, வரும் ஆனா வராது, அதான் எக்ஸ்ட் கம்பெனில. அதிகபட்சமே 5 டெப்த் தான் போலாம். அந்த 5 டெப்த் போறதுக்கும் உங்களுக்கு இவ்வளவு விட்த் ஆக்டிவா இருக்கணும், இவ்வளவு சைடு வால்யூம் இருக்கணும்னு கண்டிஷன்ஸ் வேற. புறவேதால எந்த கண்டிஷனும் கிடையாது, வெரி சிம்பிள். இங்க டிராவல் ஃபண்ட்ல எந்த கண்டிஷனும் கிடையாது. ஒன்ஸ் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, 2 மாதம் 12,500 பிபி மேட்சிங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டீங்கன்னா, 3வது மாதத்துல உங்களுடைய டிராவல் ஃபண்ட், நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்ச உங்களுடைய டிராவல் ஃபண்ட உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கொடுக்கறாங்க புறவேதால. இதே எக்ஸ் கம்பெனில பாருங்க, டிராவல் ஃபண்ட் எங்க இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கும், வரும் ஆனா வராது, ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சுக்கலாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது, கண்டிஷன் சப்ளை, they don't transfer to bank account. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச உங்க டிராவல் ஃபண்ட் கம்பெனில ஹோல்ட் ஆயிடும். இதுதான் எக்ஸ் கம்பெனில நடக்கிற விஷயம். இப்ப யோசிச்சு பாருங்க, புறவேதால குவாலிஃபை ஆகிறது எளிமை, எடுத்து வைக்கிற பணம் ஜாஸ்தி, நம்ம என்டையர் டீம்ல இருந்து டிராவல் ஃபண்ட் எடுக்கலாம், நோ டைட்டில், நோ என்ன சொல்றது, டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த கண்டிஷனும் இல்லாம நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றாங்க. தென் அடுத்து கார் ஃபண்ட். இந்த கார் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துடைய கனவு. இப்ப இந்த கார் ஃபண்டுக்கு குவாலிஃபை ஆகணும். அப்ப கார் ஃபண்டுக்கு குவாலிஃபை ஆகுறது எப்படிங்கிறத பார்ப்போம். புறவேதால கார் ஃபண்ட் குவாலிஃபை ஆகுறதும் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் அண்ட் நோ சைடு வால்யூம், எந்த சைடு வால்யூம் எந்த கண்டிஷனும் கிடையாது. புறவேதால எல்லாரும் எளிமையாக கார் ஃபண்டுக்கு குவாலிஃபை ஆகலாம். இதே எக்ஸ் கம்பெனியில பாருங்க, டு குவாலிஃபை கார் ஃபண்ட், ஒன்ஸ் கார் ஃபண்டுக்கு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, கார் ஃபண்டோட கவுண்ட் ரேஸ்க்கு உள்ள வந்துட்டீங்கனாலே யூ டோன்ட் கெட் டீம் பில்டிங் போனஸ், டீம் பில்டிங் போனஸே வராது, வேற ஒரு வருமானத்தை கட் பண்ணிடுவாங்க, ஏன்னா பனிஷ்மெண்ட். அடுத்து பாருங்க, இங்க கார் ஃபண்ட் குவாலிஃபை ஆகிறது புறவேதால ரொம்ப சிம்பிள், 25,000 பிபி மேட்சிங் பண்ணும் போதே கார் ஃபண்டுக்கு குவாலிஃபை ஆயிடுவீங்க. இதே எக்ஸ் கம்பெனியில பாருங்க, 1,26,054 ஃபண்ட் குவாலிஃபை ஆகிறது. அப்படியே ஸ்ட்ரக்சர் காட்டுறேன் பாருங்க, புறவேதால கார் ஃபண்ட் குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமை. இப்ப இதை பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 25,000 பிபி பண்ணா போறோம், சிம்பிள். 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் வெயில் பார்க்காம மழை பார்க்காம நைட்டு பகல ஒர்க் பண்ணி கார் ஃபண்ட் குவாலிஃபை பண்ண முடியாத லீடர்ஸ் இங்க புறவேதால வந்து 4 மாசம் 5 மாசத்துல கார் ஃபண்ட குவாலிஃபை ஆயிருக்காங்க, 4-5 வருடங்கள்ல முடியாத விஷயத்த, பிகாஸ் இவ்வளவு எளிமையா இருக்கு, நோ கண்டிஷன்ஸ், நத்திங், ரொம்ப சிம்பிள். இதே எக்ஸ் கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஏ டீம்ல 36,018 பிவி, பி டீம்ல 36,018 பிவி, சி டீம்ல 36,018 பிவி, அப்புறம் சைடு வால்யூம் 18,018 பிவி. இப்படி 4 கண்டிஷன்ஸ் நீங்க மேட்ச் பண்ணணும், அதுவும் இவ்வளவு வால்யூம் பண்ணாதான் நீங்க கார் ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் கவுண்டே மெயின்டைன் பண்ண முடியும்.
இதை 3 மாசம் மெயின்டைன் பண்ணி அப்புறம் தான் அங்கே வர முடியும். பட் உங்க பிரவேதால பாருங்க, சிம்பிள் 25,000 பிவி மேட்சிங் ஒன்லி ஃபார் 3 மந்த்ஸ். சிம்பிள். சரி, இதெல்லாம் பண்ணி அதாவது இங்க எக்ஸ் கம்பெனியில குவாலிஃபை ஆகிற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 மலை தாண்டி வந்தா இது கிடைக்கும்னு சொல்ற மாதிரி அவ்வளவு கடினமா இருக்கு. சரி, குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க புறவேதால என்ன கிடைக்குது, வெளியில என்ன கிடைக்குது. புறவேதால குவாலிஃபை ஆகும் போது நம்மளுக்கு கம்பெனி டர்ன்ஓவர்ல 10% எடுத்து வச்சு நம்மளுக்கு கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க. கம்பெனியுடைய பிவி டர்ன்ஓவர்ல 10% யூ கேன் ஏர்ன் அப் டு 1,90,000. மாதம் 190,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். இதே எக்ஸ் கம்பெனியில பாருங்க, 5% ஃப்ரம் த பிவி டர்ன்ஓவர் எடுத்து வைக்கிறது, வெறும் 5% தான். அதுலயும் கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்பிங் சீலிங் 80,000. எக்ஸ் கம்பெனியில வெறும் 80,000 தான் சம்பாதிக்கலாம். புறவேதால 190,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். குவாலிஃபை ஆகிறது சிம்பிள், எடுத்து வைக்கிற பணம் ஜாஸ்தி, சீலிங் ஜாஸ்தி. தென் அடுத்து பாருங்க, நோ டெத் ரெஸ்ட்ரிக்ஷன், நோ டைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன். புறவேதால டெத் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, உங்களுடைய என்டையர் டெத்துல இருந்து நீங்க கார் ஃபண்ட் எடுத்துக்கலாம். இந்த டைட்டில் வந்தாதான் இந்த டெப்த் போக முடியுங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. வித் மெயின்டைன் பண்ணும், சைடு வால்ல மெயின்டைன் பண்ணும், எந்த கண்டிஷனும் கிடையாது புறவேதால. சிம்பிள். இதே எக்ஸ் கம்பெனியில பாருங்க, டெத் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, டைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய குழுவில் நடந்த எல்லா வியாபாரத்திற்கும் உங்களால் அங்கே எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டைட்டில் இந்த டைட்டில் மெயின்டைன் ஆகணும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த டைட்டிலுக்கு உண்டான டெப்த்து தான் வரும். அது 2 டெப்தோ 3 டெப்தோ 4 டெப்தோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. உங்களுடைய என்டையர் பிஸ்னஸ்க்கு கார் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. சரி, நான் ஹையஸ்ட் டைட்டிலும் மெயின்டைன் பண்ணிட்டேன், எனக்கு 50 டெப்த் பேருக்கு 100 டெப்த் பேருக்கு கிடைக்குமா? இல்லை, அதிகபட்சம் 9 டெப்த்துக்கு தான் கொடுப்பாங்க. அது கீழே கிடக்கிற, அதுக்கு கீழே நடக்கக்கூடிய வியாபாரத்திற்கெல்லாம் ஓகையா எக்ஸ் கம்பெனில வராது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் போராடி நம்ம குவாலிஃபை ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. புறவேதால எவ்வளவு எளிமையா இருக்கு, உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச உங்க பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க மாசம் மாசம். பிகாஸ் எம்டி சார் ஒரு மீட்டிங்ல சொன்ன விஷயத்த உங்கள்கிட்ட போயிருந்துக்கிறேன், கார் ஃபண்ட் குவாலிஃபை ஆகிற எல்லாரும் கார் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு காரை விட முக்கியமான விஷயம் ஃபேமிலியில இருக்கும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவா இருக்கும், குழந்தைங்களோட படிப்பு செலவா இருக்கும், அல்லது ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ரீபே பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு செலவு இருக்கும்போது காரு தான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்துவது நியாயம் அல்ல. இதுதான் புறவேதாவோட பாலிசி. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச உங்க கார் ஃபண்ட மாசம் மாசம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதே எக் கம்பெனியில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகெயின் டிராவல் ஃபண்ட் மாதிரி கார் ஃபண்டும் ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கும், வரும் ஆனா வராது, கண்டிஷன்ஸ் அப்ளை, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராதுங்க. நீங்க கார் வாங்கினாதான் உங்க கார் ஃபண்டை கொடுப்போன்றது கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களை டைரக்ட்லி ஃபோர்ஸிங் டு பை த கார். உங்களுக்கு ஒரு கார் வாங்கும் போது அதனுடைய மாதாந்திர செலவுகள் அதிகமா, அப்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பிசினஸ் மைலேஜுக்காக உங்களை கார் வாங்க வைக்கிறாங்க. இங்க நீங்க கார் வேணும்னா வாங்கலாம், வேண்டாம்னா வாங்காம இருக்கலாம், சாய்ஸ் உங்களோட. அப்ப யோசிச்சு பாருங்க, புறவேதால எவ்வளவு எளிமையா இருக்கு, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விநியோகஸ்தர்களுக்கும் எவ்வளவு தூரம் அவங்களுடைய ஆங்கிள் பாக்குறாங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்ட் கம்பெனி புறவேதா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் மித்த அச்சீவர்ஸ் உடைய கம்பாரிசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப டிராவல் ஃபண்ட் கார் ஃபண்ட் கம்பாரிசன்ஸ் பார்த்தோம். பிகாஸ் புறவேதா ஒரு காமன் மேன் பிளான், ஒரு காமன் மேன் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வியாபார திட்டம் புறவேதாவின் வியாபார திட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கு, என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ ஆக்டிவேஷன் ஆஃபர் இருக்கு. தோஸ் ஆர் ஜாயினிங் நியூலி, இன்ஸ்டெட் ஆஃப் 500 பிவி தே ஷுட் டு 1250 பிவி. 500 பிவிக்கு பதிலாக 1250 பிவி பண்ணும்போது தே ஆர் கோயிங் டு கெட் 250 பாயிண்ட்ஸ் இன் தேர் வேலட். 250 பாயிண்ட் வேலட்ல கிடைக்க, அதை வச்சு அவங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். தென் அடுத்து 33% மெகாலாயிட்டி ஆஃபர், August 3rd அப்புறம் இணைந்தவங்களுக்கு முதல் மாத கவுண்ட் டில் பிசினஸ் மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு. இந்த 33% மெகாலாயிட்டியை பயன்படுத்தலாம். ப்ரோ சூப்பர் லாயல்ட்டி ஆஃபர், இது 3rd இருந்து 12rd வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபர், இப்பவே டியூன் ஆயிக்கோங்க. இந்த ஆஃபர் 3rd to 12th 43% பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆஃபர், இதை முறையாக பயன்படுத்தலாம். இதுல up to 83% வரைக்கும் பலன் இருக்கு. தென் வெல்னஸ் அண்ட் இம்யூனிட்டி காம்போ ஆஃபர் இருக்கு, 3,035 ரூபா இருக்கக்கூடிய இந்த 5 ப்ராடக்ட் கொண்ட காம்போ 2,735 ரூபாய் கிடைக்குது, இதை பயன்படுத்தலாம்.
தென் க்ரோ நெட் போனஸ் இது ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான போனஸ். இதை முறையாக பயன்படுத்தலாம் பிகாஸ் இந்த க்ரோ நெட் போனஸில் செக் மிகப்பெரிய லெவலில் வளரும். நீங்கள் எத்தனை பேர்த்த அறிமுகப்படுத்துறீங்க, அறிமுகப்படுத்தி அவங்க ஐடி ஆக்டிவேட் செய்து 999 பிவி பண்ணணும். 3 பேர்த்த அந்த மாதிரி நேரடியாக அறிமுகப்படுத்துனீங்கன்னா 1 க்ரோ நெட் பாயிண்ட், 6 பேர்த்த அறிமுகப்படுத்தினா 3 பாயிண்ட், 9 பேர்த்த அறிமுகப்படுத்தினா 6 பாயிண்ட், இந்த மாதிரி வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் கிடைத்த தொகை 925 ரூபாய். இது ஒரு உதாரணம். இந்த தொகை கூடலாம் குறையலாம், அந்தந்த மாதம் குவாலிஃபைஸ் நம்பர் ஆஃப் குவாலிஃபைஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை பொறுத்திருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர்த்த ரெக்ரூட் பண்ணுறவங்களுடைய வருமானம் 5,550 ரூபா கூடுதலாக கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், கம்பெனியுடைய டர்ன் ஓவரில் 2% எடுத்து வச்சு வளர்ச்சிக்காக, நம்ம வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தலாம். இதன் அடுத்து வி ஹவ் ஸ்பெஷல் ஆர்டிபி, கொடைக்கானல் ஆர்டிபி. இந்த ஆர்டிபி மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீங்க முதல்ல இந்த ஆர்டிபிக்கு குவாலிஃபை ஆகணும், டீம்ல நிறைய குவாலிஃபைஸ் உருவாக்கணும். இதன் அடுத்து நம்மளுடைய இலக்குல 75% 25ஆம் தேதிக்குள் அடையணும், அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்க. இதன் அடுத்து ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. எப்ப ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் உடனே கேவிசி பண்ணக்கூடிய ஹேபிட்ட கல்ச்சரை டீம்ல உருவாக்குங்க. தென் டோல் ஃப்ரீ நம்பரை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை பயன்படுத்தலாம். இதன் அடுத்து செல்ஃப் ரீபர்ச்சேஸ் அண்ட் கேவிசி மேண்டேட்ரி. புறவேதாவின் வியாபார திட்டம் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் இந்த வேர்ல்டு, உலகத்தின் தலைசிறந்த வியாபார திட்டம் புறவேதாவின் வியாபார திட்டம். அதை புரிந்து உணர்ந்து செயல்படலாம். தென் ஒவ்வொரு நாளும் அதாவது 8 மணிக்கு நம்மள்ட்ட செட் ஃபார் லைஃப் இருக்கு. திங்கள் புதன் வெள்ளி 7 மணிக்கு ட்ரைனிங் இருக்கு. அந்த அடிப்படையில் நாளைக்கு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் பயிற்சி இருக்கு, அதை பயன்படுத்தலாம். வரக்கூடிய 24ஆம் தேதி திருச்சியில காலையில 10 மணிக்கு பர்சனல் கேர் ட்ரைனிங் இருக்கு. இந்த ட்ரைனிங்க்கு நீங்க கண்டிப்பாக வரணும், குழுவில் நிறைய பேர் வரணும், அதை பிளான் பண்ணுங்க. பிகாஸ் இந்த பர்சனல் கேர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக மிஸ்ஸஸ் காஜல் குப்தா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பர்சனல் கேர் ட்ரைனர் டெல்லியில இருந்து வராங்க. இதை முறையாக பயன்படுத்தலாம். ஓகே, ஜஸ்ட் a மினிட், பிளீஸ் ஸ்டே இன் திஸ். ஓகே, தாட் ஃபார் தி டே. இன்று தினம் ஒரு கருத்துல நான் உங்களிடையே கருத்து போயிருந்துகிறேன். இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் ஒரு மாபெரும் சக்தி அப்படிங்கிறத ஒரு கருத்தின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் எந்திரிச்சாங்கன்னா எந்திரிக்கும் போதே தலைவலி ஜாஸ்தி, உடம்புல ஃபுல்லா வலி, என்ன பண்றதுன்னே புரியறதில்ல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர் போய் பார்க்குறாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்றாங்க, எதுலையுமே அவங்களுக்கு சரியாகல. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் விஜயலட்சுமி பந்த என்ன சொல்லி சைக்காலஜியில டாக்டரேட் பண்ணவங்க அவங்கள போய் அணுகிறாங்க. அவங்கள அணுகும் போது அவங்க இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு இவங்களுக்கு ஒரு மருந்து ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சூல், 30 நாள் சாப்பிட்றதுக்கு உண்டான கேப்சூல் கொண்ட ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் பெட்லேயே நைட் வச்சுட்டு போடுங்க, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கேப்சூல் வந்து நீங்கள் வாயில் எடுத்து போட்டுக்கோங்க. இதை 30 நாள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், உங்களுக்கு தலைவலி உடம்பு வலி எதுவுமே இருக்காது, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் பாடி ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிரும், இதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அதை எடுத்துட்டு வராங்க, டெய்லி நைட்டு பெட்லேயே வச்சுட்டு படுக்கிறாங்க, காலையில் எந்திரிச்சு அந்த கேப்சூல் எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி 30 நாட்கள் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. திரும்ப டாக்டரை போய் பார்க்குறாங்க, டாக்டர் விஜயலட்சுமி பந்தையனை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த விஷயம் என்னங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் சுகர் ஃபில்டு டம்மி கேப்சூல்ஸ். பிகாஸ் அவங்களுடைய பிரச்சனை எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கவலை அழுத்தம் இதனால என்ன இருந்துச்சுன்னா மன அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கிறாங்க, அதனால எந்திரிக்கும் போதே ஒரு பெயின் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. இதை உணர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த மாத்திரையை சாப்பிட்டா குணமாயிருந்தா அவங்களுக்கு நம்பிக்கையை வலுவூட்டி அந்த மாத்திரையை கொடுத்துருக்குறாங்க. பிரச்சனை உடம்புல இல்ல, மனசுல. பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனதுக்கு மாபெரும் சக்தி இருக்கு. நம்ம மனதுனால எந்த விஷயத்த வேணுமாலும் சாதிக்க முடியும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட் எப்பவுமே வந்து வளர்ச்சிக்கு உண்டான விஷயத்த யோசிக்கணும். நம்ம மைண்ட் எதை பார்க்கிறோமோ, எதை படிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை பொறுத்தான் இருக்கும். அதனால நம்ம ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை பார்ப்போம், படிப்போம், செயல்படுத்துவோம். பிகாஸ் நம்ம மனதுல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, ஒவ்வொருத்தராலையும் பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். பட் மனசை நம்ம எப்படி வச்சிருக்கோங்கிறத பொறுத்தா இருக்கு. இதற்கு படிப்போ, நிறமோ, கலரோ, உயரமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க மனதினுடைய சக்தி, நம்மளால எதை வேணுமானாலும் பண்ணலாம். ஓகே, இப்ப கருத்து பகிர்ந்து